அதை கேட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். கேட்டே எனக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன் இப்போ. ஸோ யார் வந்து அத்தி குட்டி பாடுவாங்களா, யார் ரிப்பீட் பண்ண போறா, யாராவது வாலண்டியர் பண்றீங்களா, இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? இன்னைக்கு ரெபிடிஷன் வேண்டாம்டா, லெட் இட் கோ ஆஸ் இட் இஸ். அப்போ இன்னைக்கு வந்து இந்த பாட்டை மட்டும் கேட்டுரும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சின்ன வயது குழந்தைகளே, சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள். அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள். பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் இணையுங்கள். எல்லையில்ல ஆனந்தம், எல்லையில்ல ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளநெஞ்சு. உள்ள தன் பால் உருக்க முடன் உங்கள் அசான் போதித்த பள்ளிக்கூட பாடத்தை படிக்க வேண்டும் இரு தடவை. வீட்டு கணக்கை போட்டு பின் விடைகள் சரியா என பாரீர். நாட்டுக்குலைத்த நல்லோரின் நினைவு என்றும் மறவோமே. அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாயுண்ண வேண்டும். அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் அறிந்திடுவோம். நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளிக்கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே, ஆரம்பிக்கும் முன்னாலே அமர வேண்டும் இடத்தினிலே. ஊக்கத்தோடு படித்தோர்கள் உயர்ந்தோரானார் பலரந்த நோக்கத்தோடு கல்வித்தனை நன்றாய் கற்று தேர்ந்திடுவோம். தினமும் மாலை வேளையிலே திறமையாக பலர் கூடி மனமும் உடலும் நலமடைய மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம். அந்தி வேலை மேற்கு புறம் ஆகாயத்தை பார்த்திடுவோம். விந்தையாக மேகங்கள், விந்தையாக மேகங்கள் விதவிதமாக தோன்றிடுமே. இரவு வேலை வானத்தில் நட்சத்திரமயமே பரவி மினுக்கு மினுக்கென்று பார்க்க அழக காட்சி தரும். நிலவிருக்கும் இரவுகளை நினைக்க நினைக்க ஆனந்தம். உலவி மேகம் சில நாளில் உள்ள கழிப்பை விளைவிக்கும். அம்மா அப்பா வளர்க்கின்றார், அசான் படிப்பை தருகின்றார். சும்மா வானம் பூமியவை சுகத்தை தருது எல்லோருக்கும். இறைநிலை என்று பேராற்றல் எங்கும் உலது நீக்கமர மறைவாயிருந்தது ஆற்றும், மறைவாயிருந்தது ஆற்றும். மாபெரும் செயலை இணைந்திடுவோம். உணவை உண்போம் நாள்தோறும் உடலாய் அதனை மாற்றுவதார். கனமும் நம்மை பிரியாமல் கருத்தாய் இருந்து ஊக்குவதார். அவரை தெய்வம் பேராற்றல் அறிவை கொண்டு வணங்கிடுவோம். எவரும் அவரின் அருளாலே இன்பம் பெற்று வாழ்கின்றார். நன்றி. வாழ்க வளமுடன்.
வளமனாத்தி, தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடினீங்க குட்டீஸ் நீங்க எல்லாருமே. அதி ரொம்ப நல்லா வீட்டுல இருந்து பாடினீங்க. ஸோ ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? தம்ஸ் அப். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஸோ என்னால் நம்பவே முடியல, பட் இன்னைக்கு நம்ம சம்மர் செஷன்ல இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் சேர்ந்து, நிறைய ஜாலி திங்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இன்னைக்கு தான் சம்மர் செஷன்ல லாஸ்ட் டே. ஸோ நம்பவே முடியல. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் செஷன்னால நம்ம வந்து விளக்கு ஏற்றி ஆரம்பிச்சிடலாம். ஸோ விளக்கு முதல் ஏற்றுறதுக்கு நம்ம வேதாத்ரி மகேஷ் தாத்தா பிளஸிங். ஸோ சார் வந்து இதெல்லாம் கேட்குறீங்க. விளக்கியத்தை சேர்மணி சூப்பராக இருந்துச்சுல. யார் திரும்ப வந்து நம்மளுக்கு விளக்கியேற்றினாங்க? ஃபஸ்ட்டு வேதாத்ரி மகேஷ் தாத்தா, அதுக்கப்புறம் அடிகளார் சார், அதுக்கப்புறம் அருள் அங்கிள் அண்ட் மாரி ஆண்டி, அதுக்கப்புறம் பாக்யலட்சுமி ஆண்டி. சூப்பராக இருந்துச்சுல. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே நம்ம வந்து இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி தான் அனுப்போம். ஸோ அதனால் இன்னைக்கு இறை வணக்கம் பாட நம்ம ஹன்னியை கூப்பிட்டுடலாம். வாழ்க வளமுடன் ஹன்னி. வாழ்க வளமுடன். ஆழ்த்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அனுமுதலாயண்ட கோடி அனைத்தும் மாகி வாழ்த்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்று வேத்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழத்தனிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன் ஹன்னி. ரொம்ப அருமையா பாருங்க. சோ அடுத்தது நம்மள குரு வணக்கம் பாரு ஆதித்ய அக்கா வர போறாங்க. வாழ்க வளமுடன் அத்தி. வாழ்க வளமுடன். அண்டமதில் உருவெடுத்த அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்த கண்ட பலன் என அறிய நினைந்தேன கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் வெழிப்பிக் குறித்து என அறிவித்த
குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. சோ எனக்கு எல்லாரும் பாடுறது பிடிக்கும், பட் என் ஃபேவரட் ரெண்டு பேர் பாடுறது ஹர்னி அண்ட் அர்த்தி. சோ ரெண்டு பேருமே சூப்பரா பாடுனீங்க. சோ தேங்க்யூ சோ மச். ஸோ அடுத்தது நம்ம எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணோம்ல, ஸோ தவம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து குட்டீஸ் நீங்கள் லாஸ்ட் டேலாம் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க தெரியுமா? ஃபஸ்ட் டேலேயே நீங்கள் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, பட் இவ்வளோலாம் இப்போலாம் நீங்கள் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வெரி குட் ஜாப். ஸோ இன்றைக்கி நம்ம வான்காந்தை தவம் பண்ண போகிறோம். ஸோ பிளானட்ஸ் மெடிடேஷன். ஸோ நான் ஐஸ்வர்யாக்க பிளானட்ஸ் தான் சொல்லுவாங்க, அதான் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஐஸ்வர்யாக்கா கூப்பிடுவோமா? வாழ்க வளமுடன் ஐஸ்வர்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து நம்ம மெடிடேஷன் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மே த ஹோல் வேர்ல்ட் என்ஜாய் ப்ராஸ்பெரிட்டி, ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். குரு வாழ்க, குருவே பிழை. மே அவர் பிலவ்ட் குரு பி வித் அஸ். இட தூய்மை, பியூரிஃபிகேஷன் ஆஃப் சரௌண்டிங்ஸ். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. The atmosphere around us is being filled and purified by the divine power. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உள்ள தூய்மை, பியூரிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். The divine energy descends upon us and our body and soul are being purified and blessed. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒருதனையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. Divine protection, may the divine energy protect us, guide us and lead us in all our activities day and night at all times and at all places. வணக்கம், salutations. அன்னைக்கு வணக்கம், salutations to our mother. தந்தைக்கு வணக்கம், salutations to our father. அருள்நிறை ஆசான் அருத்தந்தை யோகிராஜ் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். Salutations to our beloved Guru, Shri Vedadri Maharishi. Davam, Vankanda Davam, meditation on universal magnetism. Uccha thalayirundu paadam varai ungal uruvathai manadil ninaithu kolluvom. Let the mind be focused on our whole body from head to toe. சூரியனை மனதில் நினைத்துக் கொள்ளவும். Let us focus on the sun. புதன் என்ற கோளை மனதில் நினைத்துக் கொள்ளவும். Let us focus on the planet Mercury. வெள்ளி என்ற கோளை மனதில் நினைத்துக் கொள்ளவும். Let us focus on the planet Venus. சந்திரனை மனதில் நினைத்துக் கொள்ளவும். Let us focus on the planet Moon.
செவ்வாய் என்ற கோளை மனதில் நினைத்துக் கொள்ளவும். Think about the planet Mars. குரு என்ற கோளை மனதில் நினைத்துக் கொள்ளவும். Let us focus on the planet Jupiter. சனி என்ற கோளை மனதில் நினைத்துக் கொள்ளவும். Let us focus on the planet Saturn. விண்வெளி முழுவதையும் மனதில் நினைத்துக் கொள்ளவும். Let us focus on the universe. தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். May the meditated energy spread all over the body. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். Both our body and mind may get purified and blessed. சங்கல்பம் அட்டசர்டிஷன்ஸ் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் ஒழுக்கம் உயர் கல்வி மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். By the grace of the divine energy, we may enjoy good health, long life, enough wealth, prosperity, virtue, academic excellence, wisdom and peace. வாழ்த்துக்கள் blessings. பெற்றவர்களை வாழ்த்துவோம். Bless our parents. உங்க அம்மா அப்பாவை மனசுல நினைச்சுட்டு அவங்கள வாழ்த்துங்க. பிளெஸிங் வாங்கிக்கோங்க. உடல் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். பிளஸ் ஆர் சிப்ளிங்ஸ். உங்களோட சிப்ளிங்ஸை மனசுல நினைச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்களும் வாழ்த்துங்க. நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். Bless our close relatives and dear friends. இன்னல் புரிபோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். Let us graciously bless enemies and miscreants. If any so, they may also change and lead a good life. இனி வரும் வாழ்த்துக்களை அனைவரும் சேர்ந்தே கூறுவோம். Let us all see the blessings together. நம் பள்ளியை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். Bless our school. Be blessed by the divine. தலைமை ஆசிரியரை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஆசிரியர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். Bless our teachers. Be blessed by the divine. இதர பணியாளர்களை வாழ்த்துவோம். Bless non-teaching staffs. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் சிகாகோ அறிவு திருக்கோயிலை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். Bless Chicago Psychiatrist Meditation Center and Chicago Temple of Consciousness. Be blessed by the divine. இரண்டொழுக்க பண்பாடு twofold moral principle. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். தொண்டப்படுபோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்.
I in my lifetime will not hurt others physically or mentally to the extent possible. I will help to remove the pain of others. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். May the whole world enjoy prosperity, happiness and peace. Be blessed by the divine. உலக நலமேப்ப உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னதை பெற்று ஊய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Utter suggestions for the world. May all the responsible world leaders understand the dignity of self and at times self-realization. May all of them unite and form a powerful one world government to protect the borders of all the countries of the world. May all the people thereby live without fear of enmity and rivalry, and they can perform their respective duties. May all enjoy the bliss of everlasting peace and happiness thereby. Be blessed by the divine. மழை வாழ்ந்து blessing for rain. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புழிய மக்கள் பலமாய் வாழ. May there be rainfall in adequate strength so that rivers, lakes, tanks and wells are filled to the brim. May people live in prosperity through ennoblement of character. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் பலமாய் வாழ. வாழ வளமுடன். Be blessed by the divine. அமைதி, பீஸ். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. May peace prevail in us. May peace prevail around us. May peace prevail around the whole world. Peace, peace, peace. நிறைவு, conclusion. தவத்தை நிறைவு செய்யும் விதமாக இறுங்கு உள்ளங்கைகளையும் ஓசையின்றி தேய்த்து பின் கண்களில் ஒற்றியபடி முகத்தை பக்கவாட்டில் வருடி கொடுத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டி தலைக்கு மேல் உயர்த்தி உள்ளங்கைகளை ஒன்று சேர்த்து ஆழ்ந்து ஒரு மூச்சு. பின்பு கைகளை இறக்கி கோர்த்து மடிமீது வைத்துக் கொண்டு கண்களை மெதுவாக திறந்து தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். Gently rub your palms, cover your eyes with your palms, wipe the face, raise the hands above your head and take a deep breath. Exhale, bring down your hands and open your eyes. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். வணக்க வளம் அண்ணேஸ்வரியா, ரொம்ப நல்லா தவம் எடுத்தீங்க குட்டீஸ். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா தவம் பண்ணீங்க. ஸோ தவம் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் தான் எல்லாத்துக்குமே தேவை. அண்ட் தவம் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வீட்டில் போய் தவத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? ஐ நோ இட்ஸ் ஹார்ட், பட் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேயா? ஓகேயா? ஓகே. ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்க பேர் அடிகளார். அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறோம், எல்லாருமே பாருங்க. ஓகேயா?
ஓகே குட்டி, ஸோ இதுதான் லாஸ்ட் டே. ஸோ நம்ம எதை பற்றி பேசலாம்? ஸோ யாரெல்லாம் அமெரிக்காவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, யாரெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுன்னு? அதித்தி இஸ் எக்ஸைட்டட், நித்திலன் நீங்களும் எக்ஸைட்டட், தனிஷ்கா நீங்களும் எக்ஸைட்டட், சிபர் நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன், கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கேன் இன்னும் ஸ்கூலில். அவிநீதி கையெல்லாம் ரேஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப எக்ஸைட்டட் போல, சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபியூ வீக்ஸும் சம்மர் இருக்கு, ஸோ நீங்கள் தான் பண்ண போறீங்களா சம்மருக்கு? இல்லையா, அவ்வளோதானா சம்மர்? ஓகே, நம்ம என்ன திரும்பி பேசுவோம், இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட பேசுவோமா? வாழ்க வளமுடன் அடிகளா சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க, அந்த மைக் இருக்குல்ல அதை அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் சுருதி, வாழ்க வளமுடன் குழந்தைகளா. அருமையான முறையிலே சின்ன வயது குழந்தைகளை பற்றி அருமையான முறையிலே பாடி அதிதிக்கும் எல்லார்த்தையும் பெரியவங்க தவம் செய்யற மாதிரியே அருமையான முறையிலே தவத்தை நமக்கு நடத்தி கொடுத்த பாராட்டுதலுக்குரிய செல்வி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் அருமையான முறையிலே பெரியவர்களைப் போலவே அமைதியாக நேராக நிமிர்ந்து தியானம் செய்த தவம் செய்த குழந்தைகள் அனைவருக்கும் நம்முடைய குளங்கனிந்த வாழ்த்துக்கள். அது ஒரு 20 நாளைக்கு மேலே அந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்திருக்கீங்க. அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எல்லாரும் அதைய சந்தோஷமா கலந்துட்டீங்களா? அத்தகைய வகையில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறத தெரிஞ்சுக்குது. அதே மாதிரி எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடியதையும் நீங்கள் கையை உயர்த்தி காட்டினீங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அருட்தந்தை அவர்கள், அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் யார் தெரியுமா? நீங்கள் தான். யாருக்கு அதிகமாக அவருக்கு பிராரி கண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு கண்டா தான் பிடிக்கும். நீங்கள் அப்படியே பண்ணிங்க பாரு, சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திடுங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் சொல்லுங்கள். அது பாட்டுக்காக மட்டும் இல்லை, நாம் என்ன செய்யணும்னா காலையில் எழுந்திரிச்சானே நம்முடைய தாய் தந்தையர்களை காலையில் எழுந்தோன்னா அவர்களுக்கு அன்பாக வணக்கம் சொல்லவே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க அருத்தந்தை அவர்கள். அப்புறம் அதை பார்த்து அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல, நம்முடைய இந்த உலகம் எப்படி தோன்றியது, நாம் எல்லாம் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே நமக்கு அருமையான முறையில் அருத்தந்தை எழுதின பாட்டை பார்த்தாங்க. நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, மேலை நாட்டினுடைய அறிவியலை அறிந்திருக்கின்றீர்கள். அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய அல்லது இந்த பேரண்டம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி உருவாகியிருக்கிறது என்பதை அருமையான முறையில் படிக்கிறீர்கள். அதை என்ன பண்ணிட்டாங்க நமக்கு அருட்தந்தை, ஒரே பாட்டில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேட்ப மூலகங்கள் பழவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்புணர்தலிடை இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் நாம் எப்படி வந்தோம், நாம் எப்படி முதல்ல நாம் ஒரு அணுவாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாக நாம் இப்படி வந்தோம், அதுக்கு பின்னால் ஓரறிவிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதர்களாக இப்படி வந்தோம், மனிதனாக பிறந்தாலும் கூட படிப்படியாக அறிவிலே எப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அருமையான முறையிலே சொன்னார்கள். அதுக்கு அடுத்து நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் தியானம் நடத்தினாங்க, தவம் நடத்தினாங்க, ரொம்ப அதாவது உருக்கமாக நமக்கு எல்லாத்தையும் நம்மளை அப்படியே ஒவ்வொரு பிளானட்டுக்காக அப்படியே கூப்பிட்டு போனாங்க. நம்முடைய பெரியவர்களுடைய அந்த அறிவு வளத்தை தெரியக்கூடிய அறிவிக்கக்கூடிய வகையிலே அது அமைந்திருக்கிறது. அவங்க அப்படியா முதல்ல நம்முடைய இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய சூரியன், அந்த ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா இருக்கக்கூடியது, புதன் வெள்ளி திங்கள்
செவ்வாய், வியாழன், சனி இந்த கோள்கள் எல்லாம் நமக்கு போய் நாம் செஞ்சோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியவர்கள் எப்படி அறிவுபூர்வமாக இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க ஊர்லேருந்து இப்போ பக்கத்தில் உங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாசாவிலிருந்து விண்கலத்தெல்லாம் அங்கே அனுப்புறாங்க. அங்கே போய் எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, செவ்வாய் அங்கே இருக்கக்கூடியது சிவப்பு நிறமா இருக்குதுங்கிறாங்க. வியாழனுக்கு கோள்களை அனுப்புகிறார்கள், அதையெல்லாம் படம் பிடிக்கின்றார்கள் அதுன்னு சொல்றாங்க. அது பொன்னிறமாக இருக்கின்றதுன்னு பேர். அதனாலதான் பெரியவங்க அந்த காலத்துல பொன்னன் அப்படிங்கிற பேரு நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில நம்முடைய அறிவியல்ல எப்படி நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் உயர்ந்திருந்தார்கள் என்பதை எல்லாம் குழந்தைகள் உணரக்கூடிய வகையில அருமையான தியானம் நடத்தினாங்க. இந்த தியானத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம செய்யணும். அது மட்டும் இல்லாம அடுத்து ஒன்று சொன்னாங்க, இப்போ உளவியல் படிக்கிறீங்க நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல போனீங்கன்னா உளவியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அந்த சைக்காலஜியில பாத்தீங்கன்னா அந்த நமக்கு சொல்லுகின்ற போது நம்மை நாமே உயர்வாக நினைத்து கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுவாங்க. அதுல ஆட்டோ சஜஷன் என்று சொல்லக்கூடிய வகையில நாம நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன வகையான பணிகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், விஞ்ஞானம், ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவங்க அவங்க எல்லாம் நமக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஹார்மோனி இருக்கணும், ஒரு இணக்கம் இருக்கணும். அந்த இணக்கம் இருப்பதற்குண்டான வகையில நமக்கு அந்த வாழ்த்துக்களை எல்லாம் சொன்னாங்க. ஏதோ நமக்கு இந்த ஒரு 20 நாள் 21 நாள் நமக்கு இந்த ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. இதுக்கு மட்டும் செய்யாம என்ன பண்ணணும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உதாரணமா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கார்லயோ அல்லது ஸ்கூல் பஸ்லயோ நீங்க போறீங்க, அப்ப எல்லாம் நினைக்கலாம் வரிசையா கண்ணை மூடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம யாரெல்லாம் சந்திச்சோமோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், அப்பா அம்மா வாழ்க வளமுடன், பக்கத்து வீட்டுக்காரரு வாழ்க வளமுடன், ஆசிரியர்கள், கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் அப்படியே தினம் வாழ்த்த ஆரம்பிச்சோம்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் பெருகுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய செய்திகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இத்தகைய நல்ல நிகழ்ச்சியை பெரியவர்களுக்கு சவால் விடக்கூடிய வகையில நம்முடைய குழந்தைகள்லாம் நீங்க அருமையா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய வகையிலே இருக்கின்றது. அருளையா சொன்ன போதே நாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். இந்த மாதிரி குழந்தைகளுடைய நிகழ்ச்சி நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய வகையிலே அமைந்திருக்கின்றது. இந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நாம் அதில் குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இங்கே நல்ல செய்திகளை சொன்னார்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த ஒரு மண்டலம் முழுவதும், அதாவது ஒரு கால் மண்டலம் அளவில் நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி சிந்தித்திருக்கின்றீர்கள். இதில் இந்த நல்ல நிகழ்ச்சி சிறப்பான முறையில் அமைவதற்கு நிகழ்ச்சி மேற்பாடு செய்த பாக்கிய லட்சுமிமா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் என்று நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல்களை பயிற்சி அளித்த சங்கரி அம்மா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன் என தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை உதவி இதாக இருக்கக்கூடிய வித்யா பாலா அம்மா அவர்கள், அனிதா கருப்புசாமி அம்மா அவர்கள், பூர்ணிமா அம்மா அவர்கள் ஆகியோருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன் என தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல தொழில்நுட்ப உதவி செய்த காதம்பரி அம்மா அவர்கள், ரமாதேவி அம்மா அவர்கள், ஜீனா அம்மா அவர்கள் ஆகியோருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன் என தெரிவித்துக் கொள்கின்றோம். குழந்தைகளாக இருந்து வழிகாட்டிகளாக, அதாவது குழந்தைகள் அதே சமயத்திலே ஒரு நெறியாளர்களாக, வழிகாட்டிகளாக, சிறந்த கைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே நெறிப்படுத்திய இந்த குழந்தைகளுடைய ஒருங்கிணைப்பாளர் அபினவ் பாலமுருகன் ஐயா, மாதவ் சந்திரசேகர் ஐயா, அதிதி முத்துக்குமார் ஐயா, ஐஸ்வர்யா எஸ் எல் அம்மா, தயனிதா தனஞ்சயன் அம்மா, ஹரிணி வெங்கடேஷ் அம்மா, டோனிஸ் தனிகாசலம் அம்மா, ஜெனிதா தனிகாசலம் அம்மா, கிரீஸ் இசைக்கியப்பன் ஐயா, முகுந்தினி சுப்பையா அம்மா, ராகவ் வெங்கடேஷ்குமார் ஐயா, ரோகிதா சந்திரமோகன் அனிதா அம்மா, சுசிதா சுரேஷ் அம்மா ஆகிய எத்தனை பேரும் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நல்ல முறையிலே பண்ணி எப்படி நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பெரியவர்கள் வெளிக்கொணர்கின்றார்களோ அதுபோல குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய நந்த வளங்களை எல்லாம்
சிறப்பான முறையில் வெளிக்கொணர்ந்த இந்த நெறியாளர்கள் வழிகாட்டிகள் அனைவருக்கும் நம்முடைய உளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் கருணையினாலும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னொருளாலும் குருவர்களாலும் குழந்தைகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிழையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு பொறையுடைமை என்று சொல்லும் பேறுகள் பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கம் உயர்வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து சிறந்து விளங்க நீங்கள் எல்லாம் திகழ வேண்டும் என்று இறையொருளை வேண்டி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுருதியம்மா வேற ஏதாவது சொல்லணுங்களா? உங்க அன்பான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஐ திங்க் நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்க எல்லாருமே உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சோ குட்டீஸ், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? நம்ம கெஸ்ட் காண்டி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேக்குறீங்களா? உங்க நைஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. தனிஷ்கா, ஓகே. சார், நீங்க தனிஷ்கா கேன்சர் பண்றீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 60 வயசு ஆகுது. 60. தேங்க் யூ தனிஷ்கா. அடுத்தது கயல், நீங்க சொல்லுங்க. கேளு, என்ன கேட்கணும் உனக்கும்? Thank you. அடுத்தது அதித்தி, நீங்க சொல்லுங்க. பட்டு பாவாடை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, அழகா இருக்கீங்க, சொல்லுங்க. அருமையா பாடுனாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர், தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் பக்கத்துல பேரூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க நம்முடைய ஆதீனம் இருக்குது. உங்க மாதிரியே குழந்தை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எல்லாம் இங்க இருக்கு. இங்க பேரூர் ஆதீனம் ஒரு 500 வருஷம் பழமை மிக்கது. சரிங்க, நீங்க அடுத்த முறை ஊருக்கு வந்தா வாங்க. சரியா? குருதேஷ்மா கை தூக்கிட்டே இருக்கிறாங்களே. முதலிபாளையம் நானே காலேஜ் முடிச்சுன்னு இருக்கும் போது நம்ம சுவாமிஜி இடத்துல டிசைபிளா போயிட்டேன். இது கோயில், இங்க சாந்தலிங்க சாமி கோயில் அப்படின்னு இங்க இருக்கு. அங்க இருக்கோம், கோயம்புத்தூர் பக்கத்துல சாந்தலிங்க சாமி கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்கும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க ஒரு சாமியாரா? புரியல. நீங்க ஒரு சாமியாரா? ஆமா ஆமா. அதாவது ரெண்டு வகையான வாழ்க்கை, அப்பா அம்மாவெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லறம் அப்படிங்கறது ஒண்ணு, அவங்க உங்களெல்லாம் பாத்துக்கிறது. நாங்க துறவிகள், துறவரம்னு பேரு எங்களுக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் எங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிற அடிப்படையில எங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இறைவன் இந்த கோலத்தை கொடுத்திருக்கிறார்.
அடிகளார் சார் எல்லா க்வெஸ்சனுக்கும் ரொம்ப தன்மையா நல்லா ஆன்சர் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப நன்றி சரி சரி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு விஷா அக்கா ஆமா இருக்காங்க நாங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க அதான் ப்ராப்ளம் ஓகே ஓகே எல்லாரும் கேள்வி கேட்டவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இருந்தது எனக்கு ரொம்ப பெரிதும் இன்பத்தை தருகின்றது வாய்ப்பு இருக்கின்ற போது மீண்டும் சந்திப்போம் இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த அருளையா அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் என்ன டைம் வந்தா யாருக்கெல்லாம் கொஸ்டின் கேட்கலையே நீங்க திரும்பி கேளுங்க பட் நம்ம வந்து அடிகள் ஆசார் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ஹரிணி அக்கா வந்து நம்மளுக்கு வந்து அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல போறாங்க அதனால நம்ம ஹரிணி அக்கா கூப்பிட்டுருவோமா வாழ்க வளமுடன் ஹரிணி ஸோ ஹன்னி வந்து அவங்களை பற்றி எல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல போனாங்க நமக்கு ஸோ ஹன்னி ஓகே அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் நம் வடிகளார் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதனை எனது பாக்கியமாகவும் கருதுகிறேன் ஐயா அடிகளார் அவர்கள் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நேரடி சீடர் என்பது மிகவும் பெருமைக்குரியது மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர் மௌன விரதம் மேற்கொள்வார் அந்த நாட்களில் அடிகளார் அவர்களும் ஒரு நவம்பர் மாதத்தில் மௌனத்தில் கலந்து கொண்டார் மகரிஷி அவர்களுக்கும் நம் அடிகளார் அவர்களுக்கும் நல்ல தொடர்பு உண்டாகி உள்ளன இவர் மிகவும் எளிமையானவர் அமைதியானவர் ஆற்றல் மிக்கவர் ஐயா அவர்கள் இருக்கும் இடத்தில் அமைதி அழையும் ஆன்மீக அழையும் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அனைவரையும் அரவணைத்து செல்பவர் பல சமய நூல்களை படித்து தங்கிக் கொண்டு பல்லலார் கம்பலிங்கர் அவர்களின் அருளை பெற்றவர் நம் வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் அருளை பெற்றவர் நம் அடிகளாராவர் வேதாத்ரியத்தை மக்களிடையே பரப்ப வேண்டும் என்பது நம் அடிகளார் ஐயாவின் குழந்தைகளே கடவுள் என்று மிகவும் இன்றைய COVID-19 பேண்டமிக் சூழ்நிலையிலும் அவர்கள் இன்று அவரிடம் இருந்து நாம் வாழ்த்துக்களை மிகவும் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் அடுத்தது எல்லா குட்டீஸும் ரொம்ப டேலண்டட் ஆனால் உங்க டேலண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும்ல அதனால இன்னைக்கு டேலண்ட் ஷோ பண்ண போறோம் ஸோ உங்க டேலண்ட்ஸ் எல்லாம் அங்க பாக்க போறோம் அதனால இப்ப டேலண்ட் ஷோ பாக்கலாம் இதை ஹோஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஃபேவரட் சிஷ்தாக்காக கூப்பிடலாம் வாழ்க வளமுடன் சிஷ்தா வாழ்க வளமுடன் சுஷ்தி ஸோ இப்போ ஸ்ருத்தியக்கா சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம மற்றவங்க எல்லாரோட டேலண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நிறைய எல்லாரும் அனுப்பிச்சிருந்தீங்க அதனால எங்களுக்கு அதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே எங்கள் டேலண்ட் ஷோவில் போட்டிருந்தோம் இப்போ நம்ம எல்லாரும் பார்க்கலாம் டேலண்ட் ஷோ வர ஐஸ்வர்யாக்கா வந்து ஆள போகிறாங்க நமக்கு Thank you.
லக்ஷ்மேஷ் வந்து அவங்களோட கிராக்கர்லாம் வச்சு அந்த ஃபேஸஸ் அது மூணு அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஆரை வந்து ஒரு ஏலியன் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் ரெண்டு பேர் பண்ணது. ஈஷானா கணபதி வந்து லெஃப்டில் இருக்கிறது வரைஞ்சிருக்காங்க. பிரணவ் வந்து ரைட்டில் இருக்கிறது வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்னால் இப்படி வரைய முடிஞ்சால் நானும் நிறைய வரைவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, விஷாக் வந்து லெஃப்டில் இருக்கிறது வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் ரைட்டில் இருக்கிற நிறைய ரைட்டில் இருக்கல அதெல்லாமே ஆதிசை வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. லெஃப்டில் இருக்கிற கிராஃப்ட் வந்து ஜீஷா செஞ்சாங்க. அதை வந்து கார்ட்போர்ட்லேருந்து செஞ்சுருக்காங்க. தக்ஷினேஷ் வந்து ரைட்டில் இருக்கிறத வரைஞ்சிருக்காங்க. தக்ஷினேஷ் வரைஞ்சிருக்கிறது எல்லாரும் ஃபாலோ பண்ணும், எல்லாரும் மாஸ்க் போடுங்க, அப்போ தானே கொரோனாலாம் வராது. சூப்பர், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. துவாரகேஷ் வந்து அவர் கையை வச்சு ஒரு ட்ரீ மாதிரி அழகாக வரைஞ்சிருக்காங்க லெஃப்டில். பிரணாப் வந்து ஒரு ட்ராகன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ லெஃப்டில் இருக்கிறது வந்து பிரணாப் வரைஞ்சிருக்காங்க. ரைட்டில் வந்து கார் அந்த மாதிரிலாம் இருக்கு. சூப்பராக இருக்கு எல்லாமே. இது எல்லாமே வந்து சுமிக்ஷா வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக இருக்கு சுமிக்ஷா. ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ சுமக்ஷாக்கா அது வரைஞ்சிருந்தாங்களே, இப்போ இதெல்லாம் அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் வந்து ஒரு வீடு அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆர்ட் கிராஃப்ட் டான்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம்ல. இப்போ நட்சத்திரா வந்து ஒரு கலை நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. வாழ்க வளமுடன் நட்சத்திரா. இதெல்லாம் இங்கே ஆர்ட் ஒர்க், அதே பேர் வரைஞ்ச ஆர்ட் ஒர்க். இதெல்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல. நீங்கள் உங்களை எல்லாராலையும் இந்த மாதிரி வரைய முடியுமா? ரொம்ப அழகாக வரைவீங்க எல்லாருமே டேலண்ட் ஷோக்கு. ஓகே, இப்போ நம்ம நட்சத்திரோட கதையை பார்க்கலாம். வாழ்க வைகம், வாழ்க வைகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு டேலண்ட் ஷோக்கு நான் வந்து எலியும் பூனையும் பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் எலியும் பூனையும் இருந்துச்சான். பூனை கேட்டுச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே எலி சொன்னிச்சான், சரி ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டுச்சான் பூனை. உடனே எலி சொன்னிச்சான், உனக்கு எப்போ பசிக்குதே நீ சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறமே வந்து ஒரு நாள் வரவே இல்லையா, அதனால் வந்து
அதுக்கு ஒரு குட்டி எலி இருந்துச்சான். அந்த குட்டி எலி கேட்டுச்சான், எங்கம்மா பூனைமாமா அப்படின்னு கேட்டுச்சான். எங்கன்னு எனக்கே தெரில, போய் பார்க்கலாமா, இந்த சைடு தான் வருவாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா பூனை வந்து மான் வலையில் போய் மாட்டிருந்தாச்சான் பூனை. அண்ணன் வந்து எலி சொன்னிச்சான், கடிக்கு நம்ம ஆக்ஷன் நம்ம கடி நம்ம வந்து எலி சொன் எலி வந்து கடி ஆக்ஷன் பண்ணிச்சான், குட்டி எலி கடிக்க ஆரம்பிச்சிச்சான். எலி வந்து சொன்னிச்சான், கடிக்காத கடிக்காத அப்படின்னு கண்ணாலேயே சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கடிக்கலையா வெயிட் பண்ணிச்சான். இனிமேல் வந்து வேடன் வரா, டக்கு டக்குன்னு கடிச்சிச்சான். அண்ணன் வந்து கடிச்சிட்டு ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சான். அண்ணன் வந்து குட்டி எலி கேட்டுச்சான், ஏமா முதலையே ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அதை அப்படின்னு கேட்டுட்டோம். முதலையே ஹெல்ப் பண்ணியிருந்தால் நம்மளை கடிச்சிருக்கோம், அதனால தான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ நம்ம மூணு பேரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, வாழ்க வைகம் வாழ்க வைகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் நட்சத்திரா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க சொன்ன கதை. இப்ப வந்து அடுத்து தக்ஷினேஷ் வர்றாங்க. தக்ஷினேஷ் என்ன பண்றாங்க நம்ம நம்ம பாக்கலாமா? வாழ்க வளமுடன் தக்ஷினேஷ். வணக்கம். என் பேர் டோர்கேஷ். காந்தி தாத்தா, காந்தி தாத்தா நல்லவராம், கருணை உள்ளும் கொண்டு வராம், அன்பாய் பேசி மகள் பருவான், உலகும் பொற்று உத்தமராம். வாழ்க வயகம் வாழ்க வயகம் வாழ்க வளமுடன். அவங்க சூப்பர் துவாரகேஷ், ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நிவேதா அக்கா வந்து நம்ம எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. வாழ்க வளமுடன் நிவேதா. Yeah.
வாழ்க வளமுடன் சுத்தி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நல்லா ஆடினீங்க. இப்போ வந்து திவ்யஸ்ரீ வந்து அவங்களோட டேலண்ட் காமிக்கிறதுக்கு வராங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? வாழ்க வளமுடன் திவ்யஸ்ரீ. வாழ்க வளமுடன். என்னோட பேர் திவ்யாஸ்ரீ. நான் இன்னைக்கு வாழ்க வளமுடன் அப்படிங்கிற விட அப்படியே தலைகீழா தமிழ் எழுதி காமிக்கிறேன். வாழ்க வளமுடன் திவ்யஸ்ரீ, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, என்னாலாம் அப்படி எழுத முடியாது. இப்போ ஆதவன் அண்ணன் வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப்ட் செஞ்சு காமிக்க போறாங்க. வாழ்க வளமுடன் ஆதவன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து நாம ஒரு மாஸ்க் செய்ய போறோம். மாஸ்க் செய்யறதுக்கு முன்னாடி அது என்ன, அதுக்கு என்னென்ன மெட்டீரியலா தேவைன்னா, ஒரு கிளாத் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து நீடல் அண்ட் த்ரெட்ஸ் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மாஸ்க் போடும்போது ஸ்ட்ராப் மாதிரி நம்ம இயரிங்ஸில் இயரில் போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராப் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது மாஸ்க் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கொயர் சைஸில் நம்ம கிளாத் கட் பண்ணி வச்சுக்கணும். கிளாத் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிட் பாயிண்டில் வந்து நம்ம ஒரு காம்பஸால் 13-15 சென்டிமீட்டர் அந்த சைஸில் வந்து ஒரு சர்க்கிள் வரையணும். சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த இதை அந்த கிளாத்தை வந்து நாலாக மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன இது வந்துருமோ, இப்போ வந்து நம்ம போட்டிருக்க பென்சில் ஆர்க் ஒரு சர்க்கிளோட இது தெரியுது, நம்ம இதுக்கேற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து அந்த கர்வ் மாதிரி கட் பண்ணிட்டும் இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி இப்படி நம்ம பண்ணோம்னா, இந்த இடத்துல ஒரு லென்த்து இதில் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இதை ரெண்டாக டிவைட் பண்ணணும். பண்ணதுக்கு வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிசர்ஸ் வச்சு இந்த இடத்த இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிசர்ஸால் இப்படி நம்ம இந்த இடத்த கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டூ பார்ட்ஸாக வச்சுக்கலாம். இதுக்கு டிவைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி இருக்குல்ல, ஃப்ரம் ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணி இந்த ஹாஃபை இதை டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டு பீஸ்லேயும் வந்து நம்ம இப்படி இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒன்று மேலே ஒன்று இப்படி நம்ம வச்சு இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வை வந்து நம்மளோட நீடல் அண்ட் த்ரெட் வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடணும் இந்த சைடு ஃபுல்லாக. அதே மாதிரி இதுக்கும் ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி நம்ம வச்சுட்டு இந்த கர்வை வந்து நம்ம நீடல் அண்ட் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா டேலண்ட் ஷோ சோஃபார்? எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா. கர்வ் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லாருமே இது வந்து அப்படியே வந்து இந்த பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால இப்போ கூட முடியாது உங்களால். பட் வீட்டில் வேணால் போய் ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா போயிட்டுருக்குல, உங்கள் வீடியோஸ்லாம் வந்துச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்கிறீங்களா? இல்லையா? ஜிஷா, தேங்க்யூ ஜிஷா, அன்மீட் பண்ணி சொல்லுங்கள். Thank you, Arav. வாழ்க வளமுடன். தனிஷ்கா, நீங்க சொல்லுங்க. என்னோடது வந்து தனிஷ்கான்னு சொன்னது, அதுக்கப்புறமா அந்த ஆயில் பாஸ்தா, அதுக்கப்புறமா
சூப்பர் நாச்சு தனிஷ்கா, உங்க ஆயில் பஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்தது ஆடி, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லலாமா? பிரணாவா? ஆடி முடிச்சுட்டு உங்ககிட்ட வரட்டா? 1 மினிட். தேங்க்யூ ஆடி. ஓகே, இப்போ சொல்லுங்க பிரணவ். நான் வந்து டிராகன் பெயிண்டிங்கும் மேங்கோ பெயிண்டிங்கும் அந்த ரெண்டு காரும் நான் தான் பண்ணேன். எனக்கு உங்க கார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூ டிராகன் ஃபயர், நைஸ். ஓகே, சோ இப்போ நம்ம ஆதவன் அண்ணா மேஸ்க் பண்ணது பார்க்கலாமா? வாழ்க வளமுடன் ஆதவன். ஓகே, சோ நீங்க அந்த மாஸ்க், நீங்க ஆல்வேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்க மாஸ்க் வீட்டில் பே பண்ணுங்க, ஓகேயா? அது வந்து நீங்க கிளாத்ல பண்ணலாம், அதான் ஆதவன் பண்றேன், பட் நீங்க பேப்பர்ல கூட பண்ண. ஃபர்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் இதை வந்து இப்படி மேலே வைக்கணும். இதுக்கு மேலே இப்படி வச்சு இப்படி இருக்குல்ல, இப்போ வந்து இந்த கார்னர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். இந்த கார்னர்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஒரு கார்னரில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு மட்டும் இதோ இந்த சைட்லேருந்து இதோ இதோட அப்புறம் அந்த சைட்லேருந்து இதோட கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் இவ்வளோ ஹோல்ஸ் அளவு கேப் விடணும். நம்ம உள்ளேருந்து வெளியே எடுத்தோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணது எல்லாம் ஸ்டிச்சிங்லாம் தெரியுது இல்லை, அது எல்லாமே உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுக்கும் நம்ம எப்படி பிளாஸ்டிக் போட்டுட்டோம். இப்போ நம்ம மாஸ்க் ரெடி. இவ்வளவுதான் மாஸ்க். வாழ்க வளமுடன், ரொம்ப சூப்பராக மாஸ்க் பண்ணீங்க. ஸோ அடுத்தது நீங்கள் திரும்பி வந்து எங்களை கதை சொல்கிறீங்களா? யாருக்கெல்லாம் கதை கேட்கணும்? மோரல் ஸ்டோரி. இந்த கதையிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். எனக்கு கேட்கணும். அப்போமா ஆதவன் அண்ணாவை கூப்பிடுவோம். வாழ்க வளமுடன் ஆதவன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து நாம ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி பேர் ஒரு புதிய அரசனை நியமித்தல். ஒரு வளமிகுந்த நாட்டு ஒரு அரசர் இருக்காங்க. அந்த அரசருக்கு வயசாகிட்டே போனதுனால புதிய அரசரே தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒரு குழந்தை இல்லாதனால அரசபை எல்லாத்துலேயும் கூட்டி அவங்க ஆலோசிக்கிறாங்க. அரசபை ஆலோசித்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது நம்ம ஊரில் இருக்க எல்லா இளைஞர்களும் ஒன்று கூட்டி ஒரு போட்டி வைக்கலாம். அந்த போட்டியில் யார் எல்லா போட்டியிலும் ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்கள நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதுக்கான ஏற்பாடுலாம் அரசர் பண்ணாங்க. எல்லா அந்த ஊர் போட்டி நடந்தப்போ அந்த ஊரில் இருக்க எல்லா இளைஞர்களும் வந்து பங்கேற்று பண்ணாங்க. அதில் வந்து எல்லா போட்டியிலும் வெற்றி பெற்று கடைசியாக ரெண்டு இளைஞர்கள் தேர்ச்சி ஆனாங்க. ஆனால் அரசருக்கெல்லாம் யோசனையாக இருக்குது, என்ன பண்ணுறது? ரெண்டு பேருமேக்கிட்டேயும் சரிசமமான பலம் அறிவு எல்லாமே இருக்குது, யார் அரசராக்குறதுன்னு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அரசர் சொல்கிறாங்க, இந்த ஊரில் ஒரு புறத்தில் வந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றை கடந்து போன ரெண்டு தீவு இருக்குது. அந்த தீவில் கொண்டு போய் உங்களை விட்டுருவோம். அங்கே வந்து நீங்கள் 3 மாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள் சரின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வாழ்கிறதுக்கு உணவுப் பொருளான கம்பை மட்டும் 10 கிலோ கொடுப்போம். உங்களுக்கு ஒருவேளை உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அங்கே இருக்க கட்டையெல்லாம் ஒன்று கூட்டி தீ மூட்டி புகை எழுப்புங்க. இந்த கரையில் இருக்க படை வீரர்களில் வந்து அந்த புகையை பார்த்துட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோடனே இளைஞர்கள் சரின்னு சொல்லிட்டு அவங்க படகேற்றி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மாதம் போச்சு. அரசருக்கு வந்து சின்ன சந்தேகம் மாதிரி வந்துச்சு. என்னென்னா, நம்ம கொடுத்த உணவு 10 மா இல்லை என்ன ஆயிருக்கும், இது வரைக்கும் எந்த விதமான சமைக்கையுமே வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி கொஞ்ச நாள் போகட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு 2 மாதம் போச்சு. 2 மாதம் போனதுக்கப்புறம் அரசுக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு.
நம்ம கொடுத்த உணவு கண்டிப்பாக அவங்களுக்கு பத்தாது. ஒருவேளை உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு இறந்துட்டாங்களா, இல்லை வந்து அங்கே இருக்க விலங்குகளால் தாக்கப்பட்டாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நாள் கடத்து வேண்டாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அரசர் அப்புறம் வந்து அரசவை அமைச்சர்கள் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் கடந்து அந்த ஆற்றை கடந்து போய் முதல் தீவில் போய் பார்க்குறாங்க. அந்த தீவில் வந்து இளைஞன் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு இறந்துட்டாங்க. சரி, அடுத்த தீவுக்கு போய் பார்ப்போம் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லாம் வேக வேகமாக போய் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்க இளைஞன் வந்து அழகாக குடில் அமைச்சு அதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தாங்களாம். அரசர் அமைச்சர் எல்லாருக்கும் அப்படியே ஒரே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி என்னால் முடிஞ்சது, எப்படி சாத்தியமே இல்லையே, என்ன பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே போகிறது வரதை பார்த்த இளைஞன் வந்து அவங்கள எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க வச்சு இந்த கூல் காய்ச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறினாங்களாம். அந்த அரசர் வந்து கேட்குறாங்களாம், எப்படி தம்பி இதாச்சு, நான் கொடுத்த உணவு உனக்கே பத்தாது, இப்போ நீயும் சாப்பிட்டு எங்களுக்கும் கொடுக்குறியே, எப்படி பத்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே அந்த இளைஞன் சொல்கிறாங்களாம், நான் வந்து நீங்கள் கொடுத்த உணவு கண்டிப்பாக பத்தாதுன்னு தெரியும், அதனால் முதல் நாள்லேயே வந்து நீங்கள் கொடுத்த 10 கிலோவில் 1 கிலோ எடுத்து பயிரிட்டேன், அப்புறம் வந்து மீதி இருக்க 9 கிலோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் சாப்பிட்டு வந்தேன், அப்புறம் வந்து அந்த 9 கிலோ தீர டைம் வரும்போதே அந்த கம்பு எல்லாம் நல்லா விளைச்சலாச்சு, அதை எடுத்து தான் நானும் சாப்பிட்டு இப்போ உங்களுக்கும் பரிமாறுறேன் அப்படின்னு சொன்னோடனே அரசருக்கு அப்படியே சந்தோஷமாயி இனிமேல் நீ தான் இந்த நாட்டோட அரசர் அப்படின்னு நியமிச்சாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, புத்திசாலிங்க எப்போவுமே வந்து இருக்கிற இருப்பை வச்சு வாழ மாட்டாங்க, மற்றவங்களையும் வாழ வச்சு தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைப்பாங்க. இதுதான் இந்த ஸ்டோரிலேருந்து நம்ம கற்றுக்கணும். ஓகே குட்டீஸ், நாமளும் இனிமேல் புத்திசாலி திறமை நடந்துக்கலாமா, நாமளும் கற்றுக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். வளமுநாதவன், தேங்க்யூ, உங்கள் கதை சூப்பராக இருந்துச்சு குட்டீஸ். நீங்கள் அந்த கதையிலேருந்து நிறைய கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. குருதேஷ்னா நீங்க சொல்லுங்க. நான் யாரும் சொல்றா, தனிஷ்கா நீங்க சொல்றீங்களா? ஓ, குருதேஷ்னா வந்துட்டீங்களா, சொல்லுங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனா, யாரு அவ்வளோ புத்திசாலினா அவங்களால ஜெயிக்க முடியும். அவங்க புத்திசாலியா இருந்தோம்னா ஆனா நம்ம அந்த ஆனா ஒரு ஆளு அவரு போயிட்டாருல்ல, அவரோட புத்திய முதலையே ஃபர்ஸ்ட்லயே யூஸ் பண்ணிட்டாரு, ஆனா இப்போ யூஸ் பண்ணல. இதுதான் அந்த கதையிலேயே கேட்டிருக்கேன். குருதேஷ்னா தேங்க்யூ, வாழ்க வளமுடன். அடுத்தது தனிஷ்கா சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க, நக்ஷத்ரா குட்டி ஒரு பாட்டு பாட போறாங்க. அவங்க அந்த பாட்டு நம்ம கேட்போமா? வாழ்க வளமுடன் நக்ஷத்ரா. அதுக்கு முன்னாடி தக்ஷணேஷ் நீங்க சொல்றீங்களா, அன்மியூட் பண்ணி இந்த ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? ஓகே, நக்ஷத்ராக்கு அப்புறம் சொல்லுங்க. வாழ்க வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன். இன்னைக்கு டேலண்ட் ஜோக்கு இன்ப ஊற்று பாட போறேன். இன்ப ஊற்று அணை நிறைந்து இறைவாயனும் போதிலே ஏற்படும் ஓரின்பமதை எவ்வாறு சொல்லுறேன், நன்னை தரும் நவக்கோள்கள் நட்சத்திரம் கூட்டம் நாடகத்தேன் காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் உபமயா
வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் வளமுடன் தேங்க்யூ நக்ஷத்ரா ரொம்ப அழகா பாடினீங்க ஓகே சோ அடுத்தது நம்ம யங் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க கிட் ஸ்டோரி டைம்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க சொல்ல போறாங்க அதை நம்ம கேட்கலாம் இப்போ வாழ்க வளமுடன் யங் லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் சுமிக்ஷாக்கா வந்து நம்ம சொல்ல போறோம் Okay, so Sumiksha ka varat munadi. Okay, vandanga welcome. I'm a freshman in high school. So starting la vande indha session vande enak epdi therinjadha enga appa da vande sonnanga indha mari or session nadakkudhu 14 years ku mela irukavanga la vande volunteers ah pona appdi sonnanga. So udane vande enak vande I have finished introspection one. So adanal enak vande exercise konjam theriyum appo meditation konjam theriyum appo songs konjam konjam theriyum. ஸோ அதில் வச்சுட்டு நான் வந்து ட்ரைனிங் செஷன் போக ஆரம்பித்தேன் ஸோ இட்ஸ் ரியலி ஃபன் ட்ரைனிங் செஷனே ஃபன்னாக இருந்துச்சு நிறைய யங் லீடர்ஸ்லாம் புதுசாக புதுசாக வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ட்ரைனிங் செஷன்லேயே நாங்கள் வந்து பாடணும் அப்புறம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி தந்தாங்க நாங்களும் மற்றவங்க சொல்லி கொடுத்தோம் ஸோ இட்ஸ் ரியலி ஃபன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய பேர் இருந்தால் எனக்கு வந்து பேச பிடிக்காது ஐ மீன் பேச வராது எனக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நான் பேச மாட்டேன் ஆனால் இந்த ட்ரைனிங் செஷன் முடிஞ்சு ரியல் செஷன் ஆரம்பிக்கிறப்ப நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ நிறைய கிட்ஸ் எல்லாம் வரப்ப நம்ம பேசி ஆகணும் இல்லையா ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக வந்து ரொம்ப லைக் அட்டாச்சாக ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாங்ஸ் வந்து சங்கரி ஆண்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க அதுக்கு திருப்பி திருப்பி கேட்டு நாங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் எதாவது கரெக்ஷன்ஸ்னா அருள் அங்கிளும் பாகலட்சுமி ஆண்டியும் சொல்லுவாங்க அப்புறம் வித்யாபாலா ஆண்டி சங்கரி ஆண்டி அனிதா ஆண்டி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கப்புறம் யங் லீடர்ஸ் ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சூப்பராக பண்ண அந்த மாதிரி சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்ல ஃபீட்பேக்காக கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் காடம்பரி அக்கா அப்புறம் அம்மா அக்கா எல்லாருமே ரொம்ப அவங்க டெஸ்ட் இருந்தும் கூட அவங்க வந்து ரொம்ப யூனோ டெடிக்கேட்டடாக பண்ணாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும் லாஸ்ட் மினிட்ல கூட சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் கிட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து கேட்போம் இந்த மாதிரி உனக்கு எந்த என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கிட்ஸ்கிட்ட கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னா வந்து ஃபன் ஃபேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு டேலண்ட் ஷோ பிடிச்சிருந்துச்சு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நாங்கள் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லா இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம் அதுக்கப்புறம் திஸ் இஸ் மை ஃபேவரட் இது வந்து கடைசியில் வந்து செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கிட்ஸும் வந்து பாய் அப்படின்னு கற்றுவாங்க ஸோ அப்போ வந்து நாங்களும் வந்து அவங்க கூட சேர்ந்து பாய் அப்படின்னு கற்றுவோம் ஸோ அது வந்து ஃபன்னாக இருந்துச்சு ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன் எக்ஸ்பீரியன் இந்த 2 months வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு நான் வந்து யூஸ்வலாக காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன் ஆனால் இப்போ அந்த செஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து 7 o'clock 7:30 எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறேன் ஸோ டே வந்து லைக் எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது ஸோ இட் வாஸ் ரியலி குட் ஒன் அண்ட் தென் ஸோ தீஸ் 2 months were really fantastic, amazing, really fun and I really loved it. And thank you Sky Masters behind the session, அப்புறம் டெக் பீப்புள் அப்புறம் யங் லீடர்ஸ் அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஸோ யா தேங்க்யூ வாழ்க வளமுடன் ஸோ இப்போ என் பேர் ராகவ் நான் வந்து 4th grade இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டேடி வந்து எங்களுக்கு அந்த கிளாஸை ஜாயின் பண்ணி விட்டு அக்கா தான் ஃபஸ்ட்டு போனேன் ஏன்னா 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க இல்லைனா 14 இயர்ஸ் இருக்கவங்க தான் போக முடியும் நான் வந்து அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் நான் போனேன் அதுக்கு முன்னாடி டேடி மெடிடேஷன் பண்ணிட்டுருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதெல்லாம் தெரியும் ஸோ நான் போகும்போது நான் 8 இயர்ஸ் இருந்தேன் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ட்ரைனிங் செஷன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே நிறையா பாட்டு நான் கற்றுக்கிட்டேன் உலக நல்ல வாழ்த்து இறைவணக்கம் அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கும் நிறையா அந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் சொன்னாங்க நானும் நல்லா பண்ணேன் சம் மிஸ்டேக்ஸ் வந்துச்சு இருந்தாலும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் கிடச்சிது ஸோ நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணோம் ஸோ மிடில் வந்து எனக்கு நிறையா தெரிஞ்சிருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனேன் நிறையா பாட்டு தெரிஞ்சது நிறையா தெரிஞ்சது அதுக்கப்புறம் டேடியும் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு ஸ்கை மாஸ்டர் பிஹைண்ட் த சீன்ஸ் தேங்க்ஸ்
அது இல்லாமல் யங் லீடர்ஸும் தேங்க்ஸ், ஏன்னா ஸ்கை மாஸ்டர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து நல்லா எங்களை இம்ப்ரூவ் பண்ண வச்சாங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ. எனக்கு ரொம்ப எனக்கு வந்து இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சது, செம்மையாக இருந்துச்சு. ஸோ யா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னோடய பேர் அம்மாதேவி. ஸோ இந்த 2 மந்த்ஸ் ரொம்ப மெமரபிளான டேஸ், உங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு பூர்ணிமா மூலியமாக ஜாயின் பண்ணேன். ஸோ இதுக்கு வாய்ப்பளித்த அருள் ஐயாவுக்கும், கூடவே இந்த கைட் பண்ண பாக்ய அம்மாவுக்கும், சங்கரி அம்மாவுக்கும், வித்யாபாலா அம்மாவுக்கும், அனிதா அம்மாவுக்கும், பூர்ணிமா அம்மாவுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ இது ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு டாஸ்க். ஸோ இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன காதம்பரி அம்மாவுக்கும், ஜீனா அம்மாவுக்கும், இவ்வளோ கோஆர்டினேஷனோட டீம் ஒர்க்கோட பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ முக்கியமாக யங் லீடர்ஸ், ஒவ்வொரு யங் லீடர்ஸும் பேசலாம், அரை மணி நேரம் பேசலாம், அவ்வளோ ரேர், ரொம்ப அவசியமான கிட்ஸ் இவ்வளோ யங் ஏஜில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ இதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். I got involved in this program after one of my mom's close friends informed me about it. After hearing about the impact that this program was going to make on little kids, I grew deeply interested. I was a part of the tech team, which meant I was doing a lot of the behind the scenes work, but I learned a lot from my experience. I learned the value of organization, of clear communication, and most importantly, thanks to the supportive tech team, the value of teamwork. Overall, this program was really great, and I'm so glad that I got to be a part of it. வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ சுமிக்ஷா, ராகவ், ரமாக்கா அண்ட் ஜீனா கைஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். வாழ்க வளமுடன். ஸோ அதித்தி, இந்த செஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் ஸ்ருதி, செஷன்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, குட்டீஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கல்ல? ஆமாம், அந்த மாதிரி இந்த செஷன் ரொம்ப நல்லா போகிறதுக்காக நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களால இல்லைனா நம்மளால இதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் தெரியும் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஒரு டெடி பேர் மாதிரி ரொம்ப நைஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட பழகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காண்டி அவங்க டைமை செலவழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டி. வாழ்க வளமுடன். ஸோ அடுத்தது வந்து பாடல்கள் பயிற்சி, சங்கரி அம்மா. ஸோ சங்கரி ஆண்டி வந்து அவங்க வாய்ஸையே பற்றி சொன்னோம், வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், அவங்க பாடுறப்பமே அப்படியே லைக் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் வெள்ள பாட்டு அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் யூஸ்வலி இது பாட்டு படிக்கணும்னா நிறைய தடவை கேட்கணும், அப்போ வந்து இன்னும் தடவை கேட்கணும் அப்படி இருக்கும். பட் அவங்க பாடுறப்ப மட்டும் இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பாடுறது கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே பாட்டு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டி. வாழ்க வளமுடன் சங்கடி ஆண்டி. ஸோ அதுக்கடுத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு உதவி, ஸோ வித்யா பாலம்மா. ஸோ வித்யா ஆண்டி வந்து ஆல்வேஸ் எங்களுக்கு ஸ்கெட்யூலாக அனுப்பி விட்ருவாங்க முன்னா நாளே. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைக் கோஆர்டினேட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடிய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ஸ்பெஷலிட்டி என்னென்னா, இந்த ஸ்கெட்யூல் அனுப்புகிறாங்கன்னா அது வந்து ஒரு எமோஜி, ஒரு ஹார்ட் எமோஜி இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் எமோஜி சொல்லிட்டு ரொம்ப டெக்கரேட்டிவாக அனுப்புவாங்க. ஸோ ரொம்ப விஷுவலி ஆப்படைசிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஆண்டி. அதுக்கப்புறம் அனிதா கருப்புசாமி அம்மா, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்கள் கோஆர்டினேஷன் பார்த்து நானே நிறைய கற்றுருக்கேன். நீங்கள் அவ்வளோ ஒரு டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் பேசி அப்படியே எல்லாமே வேலையை முடிச்சிடுவீங்க. 1 மினிட்ல அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆண்டி. அதுக்கடுத்து பூர்ணிமாம்மா, நீங்கள் பேசுகிறப்பமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஓகேம்மா அப்படி சொல்லப்போ எனக்கும் சரிங்கம்மா அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அவங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கோஆர்டினேஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டி. வாழ்க வளமுடன். ஸோ அதுக்கப்புறம் தொழில்நுட்ப உதவி. ஸோ இதுதான் நாங்கள் டெக் டீம்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து காதம்பரி அம்மா, ரமாதேவி அம்மா அண்ட் ஜீனா அம்மா. ஸோ நீங்கள் 3 பேருமே எங்களுக்கு லிட்டர்லி எங்கள் ஆர்கனைசேஷனுக்கே ஒரு சோல் மாதிரி. ஸோ எங்களுக்கு பேக் போன் நீங்கள் தான், நீங்களாம நாங்கள் இல்லை, நீங்கள் தான் பிஹைண்ட் த சீன். எல்லாருமே எங்களை தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே நீ பார்த்துட்டு இருக்காங்க, பட் நீங்கள் தான் நீ ஷேர் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே உங்களால் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பண்ணுறதுலாம் தெரியாது அவ்வளோ, பட் நீங்கள் வீடியோ எடிட்டிங்லேருந்து நீங்கள் ஸ்பாட்லைட் அன்மியூட் பண்ணுறது எல்லாமே கோஹோஸ்ட் ஆக்குறது வரைக்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க.
அதுக்காக ரொம்ப நன்றி. காதம்பரி அக்கா பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அவங்க வந்து அவ்வளோ வேலையும் அப்படியே அல்டாம அப்படியே சீக்கிரம் பண்ணிடுவாங்க. லைக் இன்னைக்கு கூட நம்ம செஷன் பண்ணி அவங்க நைட் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் அவங்க ரொம்ப பாராட்டணும். அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ காதம்பரி அக்கா. அதுக்கப்புறம் ரமாதேவி அக்கா, அவங்க வந்து அவங்களும் அப்படி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க கூட எனக்கு ஸ்கெட்யூல் போட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்க கூட போடுறது. ஆல்சோ அவங்களும் அப்படி தான் ரொம்ப 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 நைஸ். ஸோ தேங்க்யூ ரமாதேவி அக்கா. அடுத்தது ஜீனா. ஸோ ஜீனாவை பற்றி நான் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். So Gina actually does not know Tamil. Her native tongue is actually not Tamil. So which is so amazing because she's participating in a program that we talk in Tamil, which is like amazing. So I'm so proud of Gina and she's rocking out there. So really good job, Gina. I'm so proud of you. So Valga Valamudan. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸசைஸ்லாம் வந்து யங் லீடர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மாஸ்டர்ஸ் கூட யங் லீடர்ஸ்க்கு வந்து நீ நல்லா பண்ணுற நல்லா பண்ணல எக்ஸ்சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து நாகராணி அம்மாவும் ஜெயஸ்ரீ அம்மாவும் தான். ரெண்டு பேரும் சூப்பராக வந்து கைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எக்ஸசைஸில் வந்து நீ நல்லா பண்ணலன்னா வந்து அவங்க வந்து சொல்லி நல்லா பண்ண வைப்பாங்க. தே கேவ் அஸ் அ சான்ஸ் டு சேஞ்ச் அவர் செல்வ்ஸ். Thank you so much for your help. அடுத்தது வந்து நம்ம டெய்லி செஷன் ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க இல்லையா, டெய்லி வந்து ஒருத்தர் ஒருத்தர் கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க. ஸோ கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு வந்து நிவேதா இசக்கி அப்பன், அவங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு தான். ஷீஸ் இன் சிக்ஸ்த் கிரேட் பட் தென் ஷீ இஸ் ரியலி டேலண்டட். அவங்க ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. ஷீ ஹாஸ் அ பிரைட் ஃபியூச்சர். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேட். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து பிரணவ் பாலமுருகன், ஃபர்ஸ்ட்லலாம் வந்து அவங்க அவ்வளோக்கு பேச மாட்டாங்க, ரொம்ப குவாய்ட்டாக அமைதியாக வந்து வருவாங்க அப்புறம் போவாங்க. ஆனால் இப்போது வந்து டெய்லியும் கிளாஸுக்கு வராங்க, டெய்லியும் பேசுகிறாங்க, அதுவும் குவாய்ட்டாக இருக்கிறது இல்லை, பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ஹி ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். தட்ஸ் இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதுக்கப்புறம் வந்து ஹர்னி பாலமுருகன், அவங்க இல்லை சாரி ஹர்னி பிரபாகரன், யா சாரி ஃபார் தட். அவங்க வந்து ஸ்டோரியில் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ஆக்டிவாக ஸ்டோரி சொல்லுவாங்க, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க வந்து எஃபர்ட் எடுத்து யோசிச்சு கிட்ஸுக்கு எது பிடிக்கும்னு நினச்சி அவங்க சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ரியலி ஆசம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சுமிக்ஷா வெங்கடேஷ்குமார், இட்ஸ் மீ. ஸோ பிக் ஹக் டு மை செல்ஃப். அப்புறம் அடுத்தது வந்து அதித்தி கோவிந்தராஜ். ஸோ அவங்க வந்து really good person. அவங்களும் வந்து டெய்லி கோஆர்டினேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கோஆர்டினேட் பண்ணுறப்ப எல்லா செஷனும் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும், டைமுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து நல்லா கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ரியலி ஃபன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதி செந்தலம்மா, அவங்க வந்து ஷீஸ் ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் அ ரியலி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நான் கிளாஸ் முடிச்சு அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீ சூப்பராக பண்ண அப்படின்னு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு என்கரேஜிங்காக வந்து நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்கரேஜிங்கா மற்ற கிளாஸ்ல நாங்கள் வந்து நல்லா சந்தோஷமா பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த குழந்தைங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அபிநவ் மாலமுருகன் ஐயா, எப்போதும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. உடனே வீடியோ கொடுக்கணுனாலும் கூட டக்கு நடத்தி கொடுத்துருவாங்க. அவங்க எக்ஸசைஸாக இருக்கட்டும் சரி, பாட்டு பாடுறதுனால ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கவங்க பண்ணுறது எல்லாமே. அடுத்து வந்து ஆதவன் சந்திரசேகர் ஐயா, அகைன் ஆதவன் வீடியோ எல்லாமே ஆன் டைம் கிளியராக பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்ஷன்ஸ் அவ்வளவா அவருக்கு அது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க எல்லாமே. அடுத்து வந்து அதித்தி முத்துக்குமரம்மா, அதித்தி வந்து ஆக்சுவலாக யங் லீடர் கிடையாது, நம்ம கிட்ஸாக தான் வந்து இதில் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் டெய்லி நம்மளுக்கு அந்த சின்ன வயது குழந்தைங்களை பாட்டு பாடுவாங்க, உலக நல வாழ்த்து, குரு வணக்கம், இறை வணக்கம் எல்லாமே அவங்க தான் பாடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கு அவங்க பாடுறது, ரொம்ப சூப்பராக இருக்கும். யங் லீடர் இல்லாமலே அவங்க இந்த மாதிரி நிறைய பேர்ல எங்களுக்காக பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அதித்தி. அடுத்து வந்து ஐஸ்வர்யா எஸ் அலாமா, என்ன பண்ணாலுமே நிறைய எஃபர்ட் இருக்கும் அவங்க பண்றதுல, ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க பண்றது எல்லாமே. அவங்க வீடியோ எடுக்கிறதாலும் சரி, லைவ்ல பண்றதுனாலும் சரி, அவங்க பண்றதுல அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு ரொம்ப கிளியராகவே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க பண்றது எல்லாமே. அடுத்து வந்து தயானிதா தனஞ்சயன், அவங்க வந்து ஃபன் ஃபேக்ஸ், கதை, பாட்டு பாடுறது எதுவாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், இன்னும் ரொம்ப சூப்பராக போகும் அவங்க பண்ணுறது எல்லாமே. அவங்க பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அடுத்து வந்து ஹரிணி வெங்கடேஷ்,
அகேன் ஐஸ்வர்யாக்கு சொன்ன மாதிரி அவங்க நிறைய எஃபர்ட் போடுவாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அவங்க பாட்டு மட்டும் பாடினா கூட நல்லா எவ்வளோ அதில் எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் போட்டிருக்காங்க ரொம்ப கிளியராகவே தெரியும். தவம் எல்லாமே ரொம்ப அழகாக தமிழில் பேசுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே. அவள் தான் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸோ இது வந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த குழந்தைங்களோட கண்டினியூவேஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து கினிஷா தனிகாசலம் அம்மா, ஸோ வாழ்க வளமுடன் கினிஷா. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வீடியோ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ஸோ நாடி சுத்தி பிரணாயமா இருக்கட்டும், இல்லை ஆசனாஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ்லாம் ஒழுங்காக எடுத்து வீடியோ அனுப்பிச்சிருவீங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்தது வந்து கெனிதா தனிகாசலம் அம்மா, நீங்களும் அப்படி தான் எந்த லைக் எந்த ஒரு ஆக்டிவிட்டி சொன்னாலும் வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க. பாட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரியாக இருக்கட்டும், ஃபுல் ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், எது இருந்தாலும் பண்ணிடுவீங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்தது கிரீஷ் இசக்கியப்பன் ஐயா, வாழ்க வளமுடன் கிரீஷ். நீங்களும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது வந்து முகுந்தினி சுப்பையாம்மா. ஸோ முகுந்தினி வந்து நிறையா பண்ணி நான் பார்த்துருக்கேன், ஃபன் ஃபேக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபன் ஃபேக்ட்ஸ் பண்ணுறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க வாய்ஸே வந்து லைக் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற ஃபன் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து அவங்க பேசுகிறப்பே வந்து அது நல்லா ரீச்சாக இருக்கும். பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஃபன் ஃபேக்ட்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன் முகுந்தினி. அடுத்தது வந்து ராகவ் வெங்கடேஷ்குமார். ஸோ ராகவ் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்ப ரிஹர்சல் செஷனில் தான் வந்து அவங்களுக்கு அடல்ட்லியில் வந்து பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து பாட்டு பாடுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, பட் அவங்க லைவ் செஷனில் பண்ணும்போது ரொம்ப அழகாக பாடிட்டாங்க. ஸோ வாழ்க வளமுடன், குட் ஜாப் ராகவ். அடுத்தது வந்து ரோஹிதா சந்திரமோகன் அனிதா அம்மா. ஸோ ரோஹிதா வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நான் அவங்களோட அன்னைக்கு தான் ஹோஸ்டிங் பண்ணோம், ரெண்டு பேரும் எம்சி பண்ணோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. இப்போ நான் எதாச்சும் டக்குன்னு சேஞ்ச் இருந்துச்சுன்னா மாற்றிடுவாங்க டக்குன்னு. ஷி ஜஸ்ட் கோஸ் வித் த ஃப்ளோ. ஸோ தேங்க்யூ ரோஹிதா, வாழ்க வளமுடன். அடுத்தது சுஷிதா சுரேஷ் அம்மா. ஸோ சுஷிதா சுரேஷ் அம்மா ஆக்சுவலி வந்து நடுவில் இந்தியா போயிருந்தாங்க 3 வாரம். ஸோ அந்த இந்தியா போன டைம்லேயும் வந்து அவங்க எல்லா வீடியோஸ் லைக் வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இன்னும் லைக் ப்ரோக்ராமில் இன்னும் கண்ட்ரிபியூட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சுஷிதா அம்மா, வாழ்க வளமுடன். ஆமா, சோ இன்னொரு ஒருத்தவங்க விட்டுருக்கூடாது. சோ சுமிக்ஷா அவங்க சொன்னாங்க, சுமிக்ஷா பத்தி நானும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். சுமிக்ஷா வந்து அவ மெச்சூரிட்டியை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவ்வளவு மெச்சூரா இருப்பா, அவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொண்ணு. அவ என்ன வேலை கொடுத்தாலும் கரெக்டா முடிச்சிருவா, அது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவளை பத்தி. சோ குட் ஜாப் சுமிக்ஷா. சோ அடுத்தது, சோ நாங்க வந்து ஒருத்தவங்க முக்கியமான ஒருத்தவங்களை பத்தி சொல்லியே ஆகணும், அருள் அங்கிள் பத்தி சொல்லியே ஆகணும். அருள் அங்கிள் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம். சோ அவங்க பாட்டி ஒரு குட்டியான ஸ்பீச், இதை பாக்யலட்சுமி ஆண்டி தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ யா, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எதனை அடிப்படையாக கொள்ள வேண்டும், தான் பேரை கொண்டு வாழ்ந்து கொண்ட இருப்பவர் நம் அன்பு கூடிய அருள்ஒளி ராஜாராம் ஐயா. அருள் எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா இங்க இருந்தாலும் புன்னகையோட இருக்கும். ஸோ ஒரு ராஜா எப்படி அவங்க கிங்டம் வந்து பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி தான் அருள் அங்கிள் சிகாகோ ஸ்கை ட்ரஸ்ட் ஒரு மெம்பர்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க. கடமையை தவறாமல் அமைதியாக பண்ணுவாங்க, அவங்க வேலையை அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் நன்றிகளை அங்க வாழ்த்துக்களாக சொல்லிக்கிறோம். அருள் அங்கிளும் அவங்க குடும்பமும் வாழ்க வளமுடன். ஸோ அருள் அங்கிள் பற்றி சொன்னேன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லா யங் லீடர்ஸ்க்கும் சேர்த்தே சொல்லிக்கலாம். அவங்க எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. கிட்ஸ் ஸ்டோரி டைம் கிரியேட் பண்ணுறதுக்கே அவங்க தான் அந்த இதை கிரியேட் பண்ணாங்க. இவ்வளோ கிரேட்டாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஓடிட்டுருக்கேன், அதுக்கு அருள் அங்கிள் தான் காரணம். ஸோ நாங்கள் எவர் கிரேட்ஃபுல்லாக இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நிறைய பேர் இதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுன்னா அது உங்களால் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருள் அங்கிள், வாழ்க வளமுடன்.
ஓகே ஸோ ஆமாம் ஸோ இந்த ஜேர்னியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. இந்த ரெண்டு மந்த்ஸ் சூப்பராக இருந்துச்சு குட்டீஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நிறைய நாள் நீங்கள் பண்ணுறது பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ ஆசமாக இருக்கீங்கன்னு. ஸோ யங் லீடர்ஸ் அண்ட் ஸ்கை மாஸ்டர்ஸ், உங்கள் கூடயோ ட்ராவல் பண்ண ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நம்ம காலை ரிஹர்சல்லாம், லைக் காலையில் எழுந்திக்கிறதுக்குலாம் அலுப்பாக இருக்கும். பட் இப்போலாம் வந்து லைக் எல்லாரும் பார்க்கலாம் சார், அதுக்காண்டி எழுந்திப்போம் குட்டீஸ் அப்படிதான். உங்களை எவ்ரிடே பார்க்கறது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி சாட்டைகள், தவம் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் தவம் பண்ணுறது, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் இந்த ரெண்டு மந்த் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கண்டினியூ ஆக போகுது. பட் ஒரு மந்த்துக்கு ஒரு நாள், ஸோ எவ்ரி தேர்ட் சண்டே அந்த மாதிரி நடக்க போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் லைக் August 22nd அந்த மாதிரி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்புறம் கொடுக்குறோம். பட் இப்போ வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்புறம் உலக நல்ல வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்கை மாஸ்டர்ஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ், யங் லீடர்ஸ் அண்ட் குட்டீஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ், எல்லாருக்குமே அருள் பேராற்றல் கண்ணினால் உடல் நலம் நீலாயில் நிறைய செல்வம் உயிர் புகழ் உயிரொழுக்கம் உயிர் கல்வி மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன். ஓகே சரி, இப்போ உடல் நல வாழ்த்து நம்ம குட்டி அதித்தி பாட போறாங்க. அவங்க பாடி இதை முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன் அதித்தி. முதல்ல வந்து வகீஷனுக்கு க்வெஸ்சன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சொல்றீங்களா? தேங்க் யூ ரோஹிதா. வகீஷன் 1 minute அதி வகீஷன் கேட்டு நீ பாடு. ஓகேயா, வாழ்க வளமுடன் வகீஷன், நீங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? நான் அஜித் சுவாமி கேக்குறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி இருக்கா? சோ ஆர்த்தி அக்கா பாடிட்டும் அதுக்கப்புறம் நீ கேக்குறியா? நைஸ், தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சாரி ஆர்த்தி, நீ பாடு. ஓகேயா? ஓகே. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 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 வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன், சூப்பரா பண்ணீங்க. சோ குட்டீஸ் நீங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி என்னோட குட்டி வீடியோ இருக்கு, அதை மட்டும் பாத்துட்டு போறீங்களா? அந்த குட்டி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நீங்க போய் நீங்க என்ன வேணா பண்ணலாம்.
யோகா ஆஹா யோகா. ஆகாயம் கூட ஆதாயமாகும், வேகம் உயிரியல் யோகம் அறிவியல், அகமே ஜகமாய் ஜகமே அகமாயாகும். ஆஹா யோகா. இந்த நேரத்துல வகீஷன் உங்களோட கேள்வி சொல்றீங்களா? எஸ், குட் ஐடியா ரோஹிதா. நம்ம வகீஷன் கேள்வி, அடிகளார் சார் நீங்க இருக்கீங்களா? இருக்காங்க நினைக்கிறேன். அங்க இருக்காங்களா இல்லையான்னு. ஸோ யா, நம்ம வேற ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். அப்போ வீடியோ வர வரைக்கும் ஓகே. வீடியோ வந்து இந்த ஸ்கை யோகா எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? இத பத்தி என்ன பிடிச்சிருந்தது யார் சொல்றீங்களா? ரேஷன் பண்ணி சொல்றீங்களா? இஷா நான் சொல்லுங்க. ஓகே, வீடியோ அடியல் சுவாமி இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பார்ட்டிசிபேண்ட்ல பாத்துட்டேன் இருக்காரு. ஆஹா யோகா, ஆஹா யோகா. ஆகாயம் கூட ஆதாயமாகும், அகமே ஜகமாய் ஜகமே அகமாயாகும். ஆஹா யோகா, ஆஹா யோகா. செல்வம் எத்தனை எத்தனை பதவி, நிம்மதி இருக்கிறதா? எத்தனை எத்தனை கனவு, எத்தனை எத்தனை உறவு, உள்ளம் சிரிக்கிறதா? Yeah.
வேகம் சபலம் சஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும் அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும் அன்பாலான அகிலம் செய்ய வந்தார் வேதாத்திரி இருளை நீக்கி ஒளியை ஏற்ற தந்தார் யோகாத்திரி அகம் உலக சமுதாய சேவா சங்கம் அகம் புறம்பானந்தம் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் காதம்பிடிக்காத அந்த வீடியோ கிரியேட் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு வீடியோ, ரொம்ப மெமரிஸா இருந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ குட்டீஸ், தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் பிஹைண்ட். சோ இவ்வளவுதான், எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. உங்ககிட்ட ஃபேர்வெல் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சேடா இருக்கு, பட் எல்லாருக்குமே பாய் பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, பாய். வாழ்க வளமுடன். பாய். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Pratima, you can thank the parents for encouraging the kids. Bye. But thank you parents for encouraging the kids. நீங்க சொன்னாலதான் kids எல்லாம் வந்தாங்க. So உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். Ask them to practice.